இதற்காக தாங்க நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி அடுத்த கனமழை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மறக்காமல் தேதிகள் குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய புயல் சின்னங்கள் பார்க்க போகிறோம். நிறைய நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக போகுது. தீபாவளி முடிந்த பிறகு சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடியும் மிரட்ட போகுது, பின்னாடியும் மிரட்ட போகுது. எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த கனமழை பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில் இருக்குங்க. குறிப்பாக நாளை முதல் மறுபடியும் படிப்படியாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வந்து இருக்கும், மறுபடியும் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா, இல்லை வெறும் கனமழை மட்டும்தான் இருக்க போதா, இல்லை அடுத்த புயல் சின்னங்கள் நமக்கு எப்போ வரப்போகுதுங்கிற மிக மிக தெளிவான ஒரு தகவலில் நம்ம இந்த வானிலை அறிக்கையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால் எல்லாருமே நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஒருவேளை பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் காலை நேரங்களில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் பள்ளிகளுக்கு நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட் செக்ஷனில். அதனால் தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்த மழைப்பொழிவுகள் எப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக இப்போ நம்ம சொல்லிடுறோம். அந்தந்த தேதியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால். இதுதான் வட தமிழக கடலோர மாவட்டம்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் எந்த மாவட்டம்னு பார்த்துக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை முதல் படிப்படியாக சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழை இருக்கும். அந்த சில இடம் மிதமான மழை சொன்னோம்ல, அதான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும். ஓரிரு இடங்கள் அதாச்சும் ஒன்று இரண்டு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை எச்சரிக்கை. இங்கே வந்து மிதமான மழை கிடையாது, கனமழை. கடலூர் மாவட்டங்களில் கனமழை கிடைக்கும். அதுக்கப்புறம் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை இருக்குது. 18, 19, 20, 21, 22, 23 வரைக்கும் 24 மணி நேரமும் நமக்கு மழை இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்ச நேரமாவது நமக்கு மழை வந்துட்டு போகும். வடகிழக்கு பருவமழை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டனன்ஸ் போட்டு போகும். ஆகவே ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது போல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டு போகும். சரி, இப்படியே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை போதுமா, எப்போதாங்க நாங்கள் நாள் முழுவதும் கனமழை வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? அதையும் இந்த வானிலை அறிக்கை முடியும் போது சொல்கிறோம், கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவுகள் கண்டிப்பாக வரப்போகிறது. அக்டோபர் 18 முதல் 23 வரை தமிழக கடலோர மாவட்டங்களில் மீண்டும் விட்டு விட்டு ஒரு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. நல்ல ஒரு தீவிரமான கனமழை இருக்கும், சில இடங்களில் மிதமான மழையாவது பதிவாகிட்டு போயிடும். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் கனமழை உண்டு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும். டெல்டா மாவட்டத்தில் கடலோர பகுதிகளுக்கு நாளை முதல் பரவலாக சில இடங்களில் மழை ஆரம்பிக்கும். 20, 21, 22 இந்த மூன்று நாட்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும். இந்த 20, 21, 22, 23 இந்த நான்கு நாட்களில் பரவலாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கி சில இடத்துல கனமழை கொட்டி தீர்க்கும், சில இடத்துல மிதமான மழை மட்டும் பதிவாகும். அதுதான் இப்போ நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து பார்க்கும்போது மிதமானதுலேருந்து கனமழை, மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டெல்டா மாவட்டத்தில் மழை இருக்குது. பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் கனமழை வந்து சற்று அதிகரித்து காணப்படும். இதுதான் டெல்டா மாவட்டத்தினுடைய நிலவரம். மிக கனமழையோ அதிகனமழையோ இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அதனால 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர்லாம் மழை வராது. ஒரு குறைஞ்சது ஒரு 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது ஒவ்வொரு நாள் மழை பொழிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சில மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் கூட 20, 21 வந்து நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்டங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவட்டங்க எல்லாருமே உள் மாவட்டங்கள் அப்படின்னாலே ஆமாம் மழை வராது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா பொதுவாக வடகிழக்கு பருவமழையில் கடலோர மாவட்டங்களில் அதிக மழை வந்து பதிவாகும். கடலோரத்தில் எப்படி மழை இருக்கோ அதே மாதிரி தாங்க உள் மாவட்டத்திலையும் மழை வரப்போகுது. இந்த வாட்டி உள் மாவட்டங்கள் ஏமாற்றப்பட மாட்டாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். உள் மாவட்டத்தில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்கும். 23 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் விட்டு விட்டு கனமழை தீவிரமாக இருக்கும். பெரும்பாலும் மாலை இரவு நேர மழை வாய்ப்புகளாக உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். நாளையிலேருந்து உங்களுக்கு கணிசமாக மழை எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ இந்த தாழ்வு பகுதி கரையை கடந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் போல இருக்கு, இனிமேல் மழை, அடுத்த வருஷம்தான் மழைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இருக்கிறது வடகிழக்கு பருவமழைங்கிறத மறந்துடாதீங்க. அப்படியே மேகக்கூட்டங்கள் திடீர்னு உருவாகும், சட்டென்று ஒரு கனமழை பதிவாகிட்டு போயிடும்.
இப்போ இருக்கிறது வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை கிடையாது. தென்மேற்கு பருவமழையில் தான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி மழை வரும், அதுக்கப்புறம் மழையே சில டைம் வராமல் கூட போயிடும். ஆனால் வடகிழக்கு பருவமழையில் இடைவெளி விட்டு நமக்கு பரவலாக மழை தீவிரமாகிட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய 5 நாட்களும் தொடர் கனமழை எச்சரிக்கை உள் மாவட்டத்தில் இருக்குது. பகுதியான மழை பொழிவுகளாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. மாவட்டம் முழுவதுமே நமக்கு மழை வந்து வரும், கண்டிப்பாக வரும். அதில் மழை அளவில் வித்தியாசம் இருக்கும். இப்போ உதாரணமாக சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோன்னா சில இடத்துல மிதமான மழை பெய்திருக்கும், சில இடத்துல கனமழை வந்து பெய்திருக்கும். மழை அளவில் வித்தியாசம் இருக்குமே தவிர பகுதியான மழை இருக்காது. எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை வந்து பதிவாகிரும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் கனமழை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உள் மாவட்ட பகுதிகள் ரொம்ப சந்தேகத்தில் இருப்பாங்க, மழை வருமா வராதான்னு தெரியலையே. ஏன்னா கடலோர மாவட்டங்கள் தானே நிறைய மழை வரும், நமக்கெல்லாம் கம்மியாக தான் மழை வரும் அப்படிங்கிற எண்ணத்தை எடுத்துருங்க. இந்த வருஷம் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். கிருஷ்ணகிரி ஆகட்டும், தருமபுரி ஆகட்டும். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி போட்டிருக்கீங்க, சேலம் கரூர் நாமக்கல்லேருந்து நிறைய பேர் வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க. வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழை வருமா வராதான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்பிருக்கு. 5 நாட்களும் தொடர் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். ஆகவே இடைவெளி விட்டு நமக்கு கனமழையானது தொடர்ந்து எதிர்பாருங்க. எல்லா இடங்களுக்கும் பரவலாக பலத்த மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா பகுதிகளுக்கும் இடைவிடாமல் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எல்லா இடங்களுக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கு, தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கு. இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிறோம். தென் மாவட்டங்களுக்கு மழை எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா சில இடத்துல மட்டும் கனமழை வரும். தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மிதமான மழை மட்டும்தான். ஏன்னா இப்போதைக்கு இன்னும் மழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகட்டும், தென்காசி மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து கோச்சிக்காதீங்க, என்னப்பா எங்களுக்கு மட்டும் மழை வரல மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் மழை வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வடகிழக்கு பருவமழை வந்து எல்லா மாவட்டத்திற்கும் சரிசமமாக மழை பெய்யும். பெய்யாத பகுதிகளுக்கு இன்னும் ரொம்ப கூடுதல் மழை வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக நம்ம பார்த்தோம், போன வருஷம் காயல் பட்டினத்தில் ஒரு நாள் போதுங்க எத்தனை சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் பதிவாச்சு. அதனால் பொறுமையாக காத்திருங்க. மழை எல்லாமே நமக்கு நிறைய இருக்குது. இது ஒரு ஆரம்பம் தான். நவம்பர், டிசம்பர், இன்னும் 2-3 மாதங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும். ஜனவரி பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிறதுனால பொறுமையாக இருங்க. தென் மாவட்டத்திற்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவுகள் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரில் இரவு நேரங்களில் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி வழக்கம் போல் இயல்பு நிலையாகவே காணப்படும். நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.